எல்லாருக்கும் ஹாய். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா, ஏன் அரோவானா விலை ஜாஸ்தியாக இருக்குது, அந்த டாபிக் தான். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து வாஸ்து சாஸ்திரம் அதெல்லாமே வரும். அண்ட் இதெல்லாமே பிலீஃப் தான் ஆக்சுவலாக. ஸோ எந்த ஒரு சயின்டிஃபிக் இதுவும் இல்லை. அண்ட் யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களோ மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், தட்டி விட்டுருங்க. பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதில் கொஞ்சம் நிறையா கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஸோ உங்கள் கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம அந்த வாஸ்து சாஸ்திரக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரவணா கேரை பற்றி பார்த்துடலாம். அரவணா நீங்கள் வாங்குற போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய டேங்க், அதாவது 6 அடி 7 அடி டேங்காச்சும் மினிமம் இருக்கணும். ஏன்னா இது வந்து 3 அடிக்கு மேலே கூட வளரும் நீங்கள் அதோட லைஃப் ஸ்பேன் பொறுத்து. அண்ட் அது வந்து வயர்டில் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியில் வச்சு வளர்த்தோன்னா மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரையும் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கான டேங்க் ப்ரொவிஷனை நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா லைஃப் ஃபீட் தோ தவக்கலாம் ஆக்சுவலி போட மாட்டாங்க, இது வந்து சும்மா தான் போட்டிருக்காங்க. அண்ட் லைஃப் ஃபீட் பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபிஷ் போடுவாங்க, கப்பி மாலி அந்த மாதிரி லைஃப் ஃபீட் போடுவாங்க. சில இது வந்து அரோனா ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க, அதுவும் போடுவாங்க. அதை போட்டால் ஒன்றும் அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது, லைஃப் ஃபீட் போட்டால் மட்டும்தான் ரிசல்ட் இருக்கும். வைல்டுலலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து லைக் எல்லாமே சாப்பிடும், பேர்ட்ஸ் சாப்பிடும், பூச்சி சாப்பிடும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சாப்பிடும். ஸோ அதுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அது இதெல்லாம் சாப்பிடும். அண்ட் இது பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜம்ப் பண்ணும், ஒரு 5 அடி வரையும் தண்ணிக்கு மேலே போய் ஜம்ப் பண்ணி மரம் கிளையில் இருக்கிற பூச்சியெல்லாம் வந்து கவிட்டு வந்துடும். ஸோ இது வந்து பயங்கரமான ஜம்பர்ஸு. ஸோ நீங்கள் வந்து டேங்க் வந்து மூடி வச்சு தான் வந்து வளர்க்க முடியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஷியன் அரவானான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, தென் சில்வர் அரவானான்னு இருக்குது. ஏஷியன் அரவானாலாம் இப்போ வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸில் ஆட் பண்ணனால நம்ம வாங்க முடியாது. எல்லோரும் இப்போ வந்து சில்வர் அரவானா தான் வச்சுருப்பாங்க மேக்ஸிமம். அதே மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப விலை உயர்ந்த ஒரு அரவானான்னு பார்த்தீங்கன்னா ஆல்பினோ அரவானா. அது வந்து பார்த்திங்கன்னா 2009 அப்போ $300K, அதாவது $300,000 வந்து ரேட் கேட்டிருக்காங்க, கொடுக்கல. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து ஒரு காவல் வீரர்கள் இருப்பாங்க, ஏன்னா வந்து அந்த மீனுக்கு இருக்கிற தண்ணியில் வந்து பாய்சன் கலந்துட்டாங்கன்னா அந்த மீன் செத்துரும். ஸோ வேறு யாராச்சும் அந்த ரெக்கார்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக வந்து அதை சுற்றி கார்ட்ஸ் எப்போதும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஏன் அரவானா வந்து இவ்வளோ ரேட் போகுது மெயின் டாபிக்கில் வரலாம். அரவானா பார்த்தீங்கன்னா சைனீஸ் பிலீஃப் படி அது வந்து ஒரு டிராகன் ஃபிஷ். ஏன்னா அது மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் மாதிரியே இருக்கும், அது பார்பிள்ஸ் ஆகட்டும், அது வாயாகட்டும், அதோட கண்ணாகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராகன் படி இருக்கும். ஸோ சைனீஸ் வந்து டிராகனை வந்து ஒரு காலத்தில் வர்ஷிப் பண்ணியிருக்காங்க, அதனால் இது வந்து ஒரு நல்லது எடுத்துகிட்டு வர மீன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிங் ஷுயின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டு, அதாவது அவங்களோட ட்ரெடிஷனால் ஒரு ப்ராக்டிஸ், இதை வந்து அவங்க காலங்காலமாக வந்து பின்பற்றிட்டு வர ஒரு ப்ராக்டிஸ். இது அதுபடி பார்த்திங்கன்னா அரவணா வந்து பார்க்க வந்து காசு எடுத்துகிட்டு வர மீன். ஏன்னு பார்த்திங்கன்னா அது அரவணோட செதில்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காயின் காயினாக இருக்கும், ஏஷியன் அரவணாக்கெலாம் நல்லா ஷைனிங்காக ஒரு காயினுக்கு ஏற்ற மாதிரியாக இருக்கும். ஸோ ஒரு செதில்லே ஒரு செதிலும் காயின் மாதிரி இருக்கனால இத்தனை செதில் இருக்கிறதுனால இத்தனை காயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பொம்மை மாதிரி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக மெட்டலில் கோல்டு பொம்மை வச்சுருப்பாங்க. நிறைய பேர் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பொம்மை இருக்கும், அந்த பொம்மையில் பார்த்தீங்கன்னா அரவானோட செதிலில் பார்த்தீங்கன்னா காயின் காயினாக இருக்கும், வாயில் காயின் வச்சுருக்கும். தென் அந்த அரவானை உட்காந்துட்டு இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா காயின்ஸாக நம்ம குபேர பொம்மை மாதிரி இருக்கும் அது. ஸோ அந்த பொம்மையெல்லாம் எங்கெங்கெல்லாம் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில டைரக்ஷனில் வச்சா அதுக்கு வந்து நமக்கு வந்து நல்ல ப்ராஸ்பரிட்டி, குட்னஸ், ஹெல்த் நல்லாயிருக்கும், காசு நிறையா வரும் அப்படின்னு ஒரு பிலீஃப். என்னென்ன டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட், இந்த மாதிரி டைரக்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. முக்கியமாக இந்த ரிசப்ஷனு, ஆஃபீஸ் டேபிள், இந்த மாதிரி இடத்துலலாம் வச்சு வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் காரணம். தென் இப்போ வந்து ஃப்ளோரானுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அதோட ஹம்ப் இருக்கிறதுனால வந்து இது பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சைடு பொறுத்தவரையும் எல்லாமே மார்க்கெட்டிங் தான். சரி ஓகே, இப்போ வந்து திரும்பி கேருக்கு வரலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரவணா வந்து முட்டையில் இருக்கும், முட்டையிலேருந்து பொறிஞ்ச குஞ்சுங்க. ஸோ இந்த குஞ்சுங்கள்லாம் பார்த்தீங்கன்னீங்களே ஒரு 5 வாரம் வரைக்கும் அதோட ஃபாதரோட மவுத்தில் தான் ப்ரூடிங்கில் இருக்கும். 3 to 4 weeks முட்டை இட்டு 3 to 4 weeks அப்புறம் தான் இது வந்து பொறிக்கும். அதோடய அம்மா பார்த்திங்கன்னா ஒரு 50 to 250 eggs வரையும் போடும். அந்த எக்ஸ் எல்லாத்தையும் அந்த ஃபாதர் வந்து எல்லாத்தையும் மவுத் ப்ரூட் பண்ணிக்கிட்டு ஒரு 5 weeks கழித்து தான் வந்து வெளியே விடும். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப டைம்லாம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அரவணா வாயிலேருந்து ஃபோர்ஸாக எடுத்து அவங்க ப்ரூடிங்கில் வச்சு வளர்த்து விற்றுருவாங்க.
ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அது கடியில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மஞ்சக்கரு தான் எக்ஸாக்டு. அது எக்ஸாக்டில் இருக்கிற நியூட்ரிஷன் தான் அது வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அது கொஞ்சம் நாளைக்கு அதை இன்டேக் பண்ணிகிட்ருக்கோம். அது காலியாகி அதுவே கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஃபீட் கொடுக்க ஆரம்பிக்கணும். அது வரையும் நம்ம கொடுக்க வேணாம், அதில் இருக்கிறதே அதை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம ஊரில் யாரும் அரோனா ப்ரீட் பண்ணி நான் பார்த்ததில்லை. இங்கே கேரளாவில் பண்ணிகிட்ருக்காங்க, தென் மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி சைடில் தான் ஃபார்ம் மாதிரி வச்சு பண்ணுவாங்க. ஒரு சிமெண்ட் தொட்டியில் வச்சு பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, நல்லா மண் குளம் வெட்டி தான் இது வந்து ப்ரீட் பண்ண முடியும். ஏன்னா வந்து அரோனாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான ஃபிஷ்ஷு. நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய இடம் இருந்தால் தான் அது அக்ரெஷனுக்கு வந்து கரெக்டாக வந்து மேட் ஆகும், தென் வந்து முட்டையும் போடும். ஸோ இதுதான் வந்து அந்த வாஸ்து சாஸ்திரப்படியான இது. சரி ஓகே, மறுபடியும் வந்து நம்ம இதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா போன் டங்கும்பாங்க, இதுக்கு நாக்கு பார்த்திங்கன்னா போனியாக இருக்கும். தென் இதுக்கு வந்து முன்னாடி பார்பெல்ஸ் இருக்கும், அதாவது முன்னாடி ரெண்டு மீசை மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு தான் அதோடய ஃபுட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கேட்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் இது வந்து காற்று வந்து மேலே வந்து தான் எடுத்துக்கும், நம்ம பீட்டா ஃபிஷ் மாதிரி மேலே வந்து தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரோனாலாம் டாப் மேலே மேல் பொசிஷனில் தான் ஸ்விம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அரோனா வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் அதோட ஃபின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா ஃபின்ல வந்து நிறைய டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது, ஃபின் வந்து உடஞ்சி விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அரோனா வாங்கத்தோம்னே நீங்கள் ஒரு 6 அடி 7 அடி டேங்க் இருக்கான்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ அரோனா பற்றி இவ்வளோதான், ஏன் இது எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.